கணியன் ஐஏஎஸ் அகாடமி தமிழ்நாடு காவலர் தேர்விற்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தினசரி மாதிரி தேர்வுகள் மற்றும் தினசரி உடற்பயிற்சி. கணியன் ஐஏஎஸ் அகாடமி தமிழ்நாடு காவலர் தேர்விற்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. தினசரி மாதிரி தேர்வுகள் மற்றும் தினசரி உடற்பயிற்சி. கணிதம் மற்றும் உளவியல் சிறப்பு பயிற்சிகள் அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் நடத்தப்படுகிறது. ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் கான்டாக்ட் 875-475-4444. இலக்கம் 101 வக்கீல் புதுத்தெரு சிம்மக்கல் பஸ் ஸ்டாப் எதிரில் மதுரை. வருங்கால அரசு உயர் அதிகாரிகள் அன்பு சகோதர சகோதரர்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து கணிதம் என்றாலே கணியன் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தா, அதாவது மாணவர்களாகிய உங்களுக்கு வந்து என்றைக்கும் வந்து கணியன் ஐஏஎஸ் அகாடமி மற்றும் பதிப்பின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா, அதே மாதிரி தான் நாங்கள் நம்ம பதிப்பின் சார் ஒரு புதிய முயற்சியாக எல்லாம் டிஜிட்டல் கணிதம் தான் இன்னைக்கு வந்து அட்வான்ஸ் வந்து மாறினாதான் அந்த உலகத்தில் வந்து வாழ முடியுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டு கண்டிப்பாக அது தகுந்த போல தான் இது முழுக்க முழுக்க டெக்னாலஜி ரிலேட்டட் தான். நீங்கள் ஒரு கணக்கு தெரியலையா தெரியாத உடனே என்ன பண்ணா கியூஆர் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு அழகாக அந்தோட கணக்கு சொல்யூஷன் வந்து நம்ம சார் அழகாக தெளிவங்க நடத்திடுவாங்க. அதனால் முழுக்க முழுக்க ஒரு அனைத்து வகையான ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் படிச்சிருந்தாலும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக மாணவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு வகையில் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு தான் நம்ம கணியின் புக். அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது, அதுக்கு மேக்ஸ் வந்து ஒரு வேற லெவல் புக்கு தான். அதனால இந்த புக்கு வந்து என்ன பண்ணலாம் நீங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி பாருங்க இது என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கும் பாருங்க. ஏன்னா நீங்கள் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்த்துருப்பீங்க, சில முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, ஏன்னா அதில் நிறையா இருக்குது. இது என்ன பேசிக்காக டிஜிட்டல் கணிதம் தான், அந்தளவுக்கு சிறப்பான ஒரு புக்கு தான். சரிங்களா, பாருங்க முழுமையான விரிவான விளக்கம் இருக்குது. ப்ளஸ் ஷார்ட்கட் முறையில் சார் சொல்லி கொடுத்துருப்பா, இதான் ஸ்கேனு. இந்த ஸ்கேனை நீங்கள் ஸ்கேன் பண்ணால் போதுமான எந்த கணக்கு உங்களுக்கு தெரியலையோ அந்த கணக்கெல்லாம் பிளேலிஸ்ட் அழகாக இருக்குது, நீங்கள் போய் நம்ம யூடியூப்லேயே போய் பார்த்துக்கலாம். சரிங்களா, பாருங்கள் 100% போட்டிக்கு ஒரு சிறந்த வகையான நம்ம கணியின் புக்கு தான். சரி, இது பார்ட் ஒனில் இது என்னென்ன எக்ஸாம்ஸாக யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். அதாவது டிஎன்பிசி மட்டும் கிடையாதுப்பா, டிஎன்பிசி ஆர்ஆர்பி அதை டெட்டு ஃபாரஸ்ட் ப்ளஸ் வாங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் ப்ளஸ் வந்து ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி பேங்க் அனைத்து எக்ஸாமுக்கு ஒரு முக்கியமான புக்கு தான். இப்போ எஸ்எஸ்சி நீ வரக்கூடிய அனைத்து எக்ஸாமும் தமிழில் எழுதிக்கலாம். அதனால தைரியம் என்ன பண்ணலாம், நம்ம புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட் தான், அதனால எல்லாம் சிலபஸ் இருக்கிறதா நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, அதனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு தான். சரி, பாரு என்னென்ன கண்டென்ட்ல இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் புக் இருக்குன்னு பாருங்கள். எண்ணியில் இருக்குது, எண்ணியில் இருக்குது பாருங்கள். இந்த கட்சி வெல்சியம் இருக்குது, டைம் அண்ட் ஒர்க் இருக்குது, ப்ளஸ் வந்து ரேஷியோ ப்ரொபஷன். இன்றைக்கி எல்லாரும் சொல்லுவாங்க டிஎன்பிசியில் சென்ற முறையில் குரூப் டூலும் சரி குரூப் ஃபோர்லும் சரி 25 கணக்குக்கு 22 மேற்பட்ட கணக்கு நம்ம புக்கில் தான் கேட்டாங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் பிளேலிஸ்ட் இருக்குது. நான் ஒரு ஒரு ஆணித்தரமாக சொல்கிறேன், அதான் நான் புக்கை மட்டும் நீங்கள் அழகாக உங்களுக்கு தெரியலையே கணக்கு மனப்படம் பண்ணால் போதுமானது. ஏன்னா எங்கள் டிஎன்பிசி பற்றி எப்படி கேட்குறாங்க கொஸ்டின்ஸாக, சில கொஸ்டின்ஸ்லாம் அப்படி புக்கில் இருக்கோ அப்படி கேட்குறாங்க. நான் புதுசாக அந்த கொஸ்டின்ஸாக உருவாக்கலப்பா, ஸ்கூல் புக்கில் என்னென்ன கொஸ்டின்ஸாக இருக்கோ எக்ஸசைஸ் கணக்கில் மொதல் கொடுத்துட்டு அடுத்து நான் பயிற்சி கணக்கில் உங்களுக்கு சால்வ் பண்ண ரொம்ப கஷ்டம். யாருனாலும் ஸ்கூல் பசங்க சில கணக்கை சால்வ் பண்ண முடியாது, அதெல்லாம் சால்வ் பண்ணி உங்க அழகாக கொடுத்துருப்போம். அந்த கணக்கு தான் அப்படியே கேட்கறாங்க தவிர பெஸ்டால எந்த ஒரு கணக்குமே டிஎன்பிசியை வேற எந்த ஒரு போர்டை உருவாக்குறது கிடையாது. ஏன்னா கணக்கு என்பது வந்து கரெக்டாக ஒரு டை ஒரு இருந்தால் தான் அடிக்க முடியும். ஒரு சின்ன ஒரு நம்பர் புள்ளி மாறினாமே அதுக்கு ஆன்சர் வராது, போர்டு மேலே மிக பெரிய குற்றம் சமத்துவ தப்பு தப்பாக கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த வரி அந்த வரி இதுக்கு அவங்க சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதனால போகிறது கிடையாது, ஸ்கூல் புக் இருக்குது அப்படி எடுத்து வைக்கிறாங்க. நம்ம இருக்கிற அனைத்து வகையான மேக்ஸ் கணிதமே ஸ்கூல் புக் பேஸ் தான். ஸ்கூல் புக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா என்னென்ன கணக்குலாம் கொடுக்கலாம், என்னென்ன கணக்கு எதிர்பார்க்கக்கூடிய அந்த அனைத்து கணக்குமே அதுவுமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் நம்பி நம்மளுக்கு இப்போ இரு மேக்ஸ் கணித பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியலையா, நம்ம கணக்குற கணக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லாம் ஏன்னா படிக்கவும் உங்களுக்கு தெரியுமானது எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அழகாக தான் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் புரியாத போது நீங்கள் மனப்படம் பண்ணிக்கிட்டே போதுமானது அந்த கணக்கு தான் அப்படியே கேட்குறாங்க. அதற்கான ப்ரூஃப் எல்லாம் ஏன்னா புக்கில் பேஜ் நம்பர் மாதிரி ஆப்ஷன் மாறாமல் கேட்ட கணக்கெல்லாம் சில கணக்காக நிறைய இருக்குது. நீங்கள் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தெரியுமானது. நீங்கள் வேணால் செக் பண்ணுறவங்க பிளேயர்ஸ் போய் செக் பண்ணி பாருங்க. சென்ற முறை குரூப் டூக்கு குரூப் ஒன்னுக்கு நம்ம ஆன்சர் கீ வந்து என்ன பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம். சரிங்களா, சரி பாருங்க. அதே மாதிரி எழுத்துக்களின் வரிசைகளாக இருக்குது, இந்த பகுப்பாய்வு இருக்குது. சரிங்களா, இதுதான் சாம்பிள் பேஜ் உங்களுக்கு சில இருக்குது. எல்சியம் வசியம் சில பேரை சொல்லுவாங்க சார் ஷார்ட் கட் இருந்தால் நல்லா இருக்கு, அதாவது நம்ம கணக்கு பொறுத்தளவுக்கு ஒரு எளியல் வகையில் ஒரு புரிகிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் ஷார்ட் கட்டு இருக்குது, உங்களுக்கு எது உங்களுக்கு சிறந்த பிடிக்குதோ உங்களை அதிகம் பார்த்துக்கலாம். சரிங்களா, இதுதான் ஒரு பேஸ் படி பண்ணால் அந்த ஒரு கணக்கு இப்படி தான் பண்ணணும். ஆனால் அப்படி பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம டைமே இது இருக்காது, இருந்த கணக்கு ஒன் ஹவருக்கு மேலே போயிடும். அதனால் என்ன பண்ண போகிறேன், ஒரு அளவு ஒரு ஃபார்முலா எக்ஸோ இந்த மாடல் கேட்டாவே எக்ஸோ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஓ இது அளவாக போட்டிங்கன்னு வச்சுங்க ஆன்சர் 24 days வந்துடும். நீங்கள் அழகாக ஒன்று ஒன்றா அங்கே போட்டு எழுதுறதுக்கு இப்படி தான் இப்படி இது ஒரு கணக்கு தான், இது ஒரு கணக்குக்கு 4 மேற்பட்ட ஷார்ட்கட்லாம் அழகாக இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு எந்த ஷார்ட்கட் அழகாக பிடிக்குதோ அதன் படி எடுத்துக்குப்பா. சும்மாலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு என்னது கணித்தான் தமிழகத்தின் புத்தொரு நம்பர் ஒன் சும்மாலாம் வர முடியாது. எனக்கு தேவை எல்லாமே உழைச்சிருக்கும், அதுக்கு எல்லாம் கண்டென்ட் எல்லாமே இருக்குது. அதுமாரி நம்ம எக்ஸாமில் வரக்கூடிய அனைத்து எக்ஸாம்லையும் நான் புக்கில் தான் கேட்குறாங்க. அதுக்கு நான் ப்ரூஃப் எல்லாமே பிளேஸ் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா, இது வந்து பார்ட் ஒன்று.
அது எல்லாமே இது ஸ்கூல் புக்கு பயிற்சி கணக்கு இருக்கும் பிளஸ் எடுத்துக்காட்டு கணக்கு இருக்கும் பிளஸ் என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு தெரியலையா நீங்க யாரும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது உடனே என்ன பண்ண போறீங்க கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண போறீங்க ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு யூடியூப்ல அழகாக வீடியோ வரப்போது அப்பக்கப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதான் ஒரு மெயின் ஒரு மிகப்பெரிய நமக்கு வரவேற்பான புக்கு நம்ம புக்கோட மதிப்புக்குரிய ஏடிஜிபி சார் சந்தாமகுமார் சார் தான் திறப்பிலாக வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக விழா வச்சு நம்ம ஒரு ஒரு என்ன ஒரு எடுத்துக்காட்டான புக்கு தான் நம்ம புக்குக்கு சரிங்களா சரி அதே மாதிரி இது பாருங்க எல்சி தனி வெட்டியில் இருக்கு தனி வெட்டி ஒரு தவிர்க்க முடியாத டாபிக் தான் அதனால தனி வெட்டி கூட்டு வெட்டி எல்லாருமே முன்னாடி ஃபார்மா கொடுத்துருவோம் ஃபார்மா கொடுத்துட்டு அப்புறம் அப்படி ஸ்டெப் ஸ்டெப் அழகா இருக்கும் அதனால ஒரு கணக்கு ஷார்ட்டா ஸ்வீட்டு செய்யற மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலா இருக்கும் கொஞ்சம் அப்படி கொஞ்சமா எலாபரேட்டே ஆகிட்டே தான் இருக்கும் சரிங்களா அது அதுமாரி அளவில் பாருங்க அளவில் உங்கும்போது ஃபார்மா கொடுத்துட்டு அதே சுருக்கு பாருங்க சுருக்குற எல்லாம் இருக்கு எல்லா ஃபார்மும் ஒரே பட்ஜெட் கொடுத்துருவோம் ஏன்னா இந்த ஃபார்மா இருந்து எப்பயுமே கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின் போது இந்த ஃபார்மை நீங்க ஒரே ஒட்டே தினம் படிக்கணும் படிச்சு பாருங்க நீங்க கணக்கு செஞ்சீங்கன்னா ஈஸியா போயிடலாம் சரியா இதே மாதிரி எல்லா இது இருக்கு எல்லா தலைப்புக்கும் சாம்பிள் பேஜ் இருக்கு இது PDF வந்து கீழே லிங்க் இருக்கு நீங்க அதுலயும் போய் பார்த்து படிச்சுக்கலாம் சரியா படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா புக் ஆர்டர் போட்டு நம்ம கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு எல்லா அனைத்து வகையான அமேசான் இருக்கு ஃபிளிப்கார்ட் இருக்கு சரிங்களா எந்த வகையான இ காமிலையும் போய் நம்ம புக்கை வாங்கிக்கலாம் சரியா இதெல்லாம் முன்னாடி வந்து பார்ட் ஒன்னு பார்த்தேன் இது பார்ட் டூ பாருங்க இது பார்ட் டூலையும் அனைத்து எக்ஸாமுக்கும் ஒரு தேவையுள்ள ஒரு புக்கு தான் நம்ம புக்கு சரி பாருங்க பார்ட் டூல என்னென்ன கண்டென்ட்ல இருக்குன்னு பாருங்க ஏன்னா பாருங்க அதேமாதிரி சராசரி இருக்கு நம்ம புதிய பாடத்திட்ட அடிப்படையில் தூக்கப்பட்டது தான் சரி வயது கணக்கு இருக்கு குழாய் கணக்கு இருக்கு ரயில் கணக்கு இருக்கு எல்லாமே கணக்கில் இருக்குப்பா டிஜிட்டல் ஏன்னா அந்த பார்ட் ஒன் பார்ட் த்ரீ கம்பேர் பண்ணும்போது இதுல கொஞ்சம் நாள் ரொம்ப முக்கியமான கணக்குகள் அதிகமாக இருக்கும் சரியா சரி பாருங்க லாப நட்ட கணக்கெல்லாம் இருக்கு லாப நட்டெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபார்மாப்படிலாம் போட்டோன்னா செய்யவே முடியாது அழகாக நீங்க அடக்கொலையை போட்டுட்டு எது கொடுத்துட்டு இருக்காங்களோ எது கொடுக்காத போட்டு செஞ்சுன்னு வச்சுக்கோங்க ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் சரியா அதெல்லாம் புக்கில் சிறப்பாகவே இருக்கும் சரிங்களா சரி பாருங்க அடுத்து எல்லாமே என்ன நேர்மை எதிர்மாறலாம் ரெண்டு இரண்டு வகை ஷார்ட்கட் முறைகளா இருக்கு அது எந்த முறை உங்களுக்கு சிறந்ததோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சில பேர் ஷார்ட்கட் விரும்புவாங்க சில பேர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக செஞ்சுதான் விரும்புவாங்க அப்படின் போது அவங்களுக்கு ரெண்டு வகையான மாணவர்களுக்கு நம்ம ஒரு பொதுவான ஒரு நம்ம புக்கு தான் நம்ம சிறப்பான புத்தகம் சரியா சரி பாருங்க முக்கோணவியல் முக்கோணவியலாம் முக்கிய இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா எஸ்ஐ போலீஸ் பொறுத்தவரை முக்கோணவியல சில குணக்கு கொஸ்டின் நிறைய கேட்கிறாங்க அதனால அதையுமே நம்மளுக்கு விடாம கொடுத்துருப்போம் லாப நட்டா நேர்மை எதிர்மாற இதில் எல்லாம் அனைத்து எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நேர்மை எதிர்மாறு கொஸ்டின்ஸ் உறுதியாக இருக்குது அந்த தலைப்பெல்லாம் ரொம்ப முக்கியமானதாக கொடுத்துருப்பேன் இந்த குழாய் கணக்கில் குழாய் கணக்கெல்லாம் சில பேர் கஷ்டம்னு சொல்லுவாங்க ஆனால் குழாய் கணக்கில் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியான கணக்கு தான் ஆனால் ஒரு ஒரு மாடல் கிட்டத்தை நாலஞ்சு வகையான சாம்பிளாக கொடுத்துருப்பேன் சரியா சில வகையான ஈஸியான கணக்கு மாடலாக இருக்குது ஏன்னா குழாய் கணக்கு டைம் அண்ட் ஒர்க்கும் மேலே மூரா சேம் தான் சரியா அதனால் உங்களுக்கு ஒரு டாபிக் நல்லா தெளிவாக பார்த்தா இன்னொரு டாபிக் அது ரிலேட்டட் கொடுத்ததுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது அது வடிவேல் முக்கோணவியல் முக்கோணவியல் பொறுத்தளவுக்கு எஸ்ஐ போலீஸ் அதிகமாக கொஸ்டின்ஸ்லாம் வரும் அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக வகையில் தான் இருக்கும் சரியா சரி அடுத்து பாருங்கள் எண் கணக்கு அடுத்து எல்லாமே ரீசனிங் சம்மந்தமாகவும் உங்களுக்கு இருக்குது லாஜிக்கல் இருக்கு இந்த அப்படி பகட கணக்கு நிகழ்த்தவு சராசரி இருக்கு சராசரி ரொம்ப முக்கியமான கணக்குப்பா ஏன்னா சராசரி எப்பயும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இந்த கணித இடக்குறியீடு இருக்கு பார்த்தீங்களா போர்ட் மார்க்ஸ் ஏன்னா இருக்கு ஆனால் போலீஸுக்கு இருந்து டிஎன்பிசி அனைத்து போர்டுமே கேட்கக்கூடிய கொஸ்டின் அது இந்த போர்ட் மார்க்ஸ் தான் அதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக எழுதி புரிய வகையில் அழகாக உங்களுக்கு வந்து தெளிவாகவே கொடுத்துருப்போம் சரியா ஷார்ட்கட்டோட கொடுத்துருப்போம் இதெல்லாம் ஒரு எஸ்ஐயில் கேட்ட கொஸ்டின் தான் சரியா அது எனக்கு கிட்டத்தட்ட நம்ம புக்கு மாடலே பார்த்து கேட்கறத சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ஏன்னா ஒரு நம்ப தகுந்த ஒரு புக்கு தான் சரி பாருங்க அதேமாதிரி ரீசனிங் கடைசியில் உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து தொகுத்த போகுது அந்த பார்ட் ஒன் பார்ட் டூ என்பது ஏன்னா மாணவர்கள் வாங்கி பயன்படுறாங்க நீங்களும் வாங்கி பயன்படுங்க நன்றி வணக்கம்